Engineer is a good decision maker and they can do beyond the limits. ஒரு ஜப்பான் கதை ஒன்று ரீசெண்டாக படித்தேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது அப்போ அப்படின்னா ஒரு அந்த காலத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு ரொம்ப தூரம் போய் பயணம் செஞ்சு ஒரு பல நாட்கள் ட்ராவல் பண்ணி தான் வந்து மீன் பிடிக்கணும், பிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி மீனை பிடிச்சிட்டு வரும்போது நிறைய நாள் ஆகிறதுனால சில மீன் வந்து காஞ்சி போயிடும், சில மீன் நாற்று இருக்கும். இப்போ வந்து இந்த டேஸ்ட்டு வந்து தெரியாது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தாங்க. சரி, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா, சரி இது வந்து மீன் தண்ணியில் இருந்துகிட்டே இருக்குது, அதை தூக்கி நம்ம வந்து கரையில் இதை வச்சு கப்பலில் வைக்கிறோம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி காயுது. ஸோ அதேமாதிரி நம்ம உள்ளுக்குள்ள வரும்போது ஒரு சின்ன ஒரு பாட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா, குளம் மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா, ஸோ அதுக்குள்ளே போட்டு வச்சோம்னா இந்த மீன்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்ன ஒரு வாட்டர் டப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து எல்லா மீனையும் பிடிச்சி போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஈவன்தோ அந்த மாதிரி வச்சாலும் அதோடய டேஸ்ட்லாம் வந்து திரும்பி அவங்க நினைக்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வரல, கிடைக்கல. என்னன்னு பார்த்தா என்னென்னா, அந்த மீனுக்கு வந்து அது வெளியில் ஃப்ரீயாக தனியாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அது திருப்பி உள்ளுக்குள்ளே ஒரு நாலு சோத்துக்குள்ள திருப்பி ஒரு சின்ன பானுக்குள்ள வைக்கும்போது அதெல்லாம் வந்து சோம்பி இருந்துச்சு. அதனாலையும் அவங்க நினச்ச ரிசல்ட் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு திருப்பியும் நம்ம இன்ஜினியர்ஸ் தானே, இன்ஜினியரிங் மைண்ட் தானே, ஸோ என்ன பண்ணலாம், இப்போ இதை ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அதில் வந்து ஒரு சொராவை தூக்கி உள்ளே போட்டாங்க, ஒரு குட்டி சொரா. ஸோ அந்த சொரா வந்து என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையும் போய் அட்டாக் பண்ணணும், எல்லோரும் வந்து ஏன் நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அந்த டேஸ்ட் வந்து பெட்டராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா லைஃப் வந்து அந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ண வரும்போது நம்ம வந்து அதுக்கு என்ன ஃபைண்டு, நமக்கு அதை அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து அதை சிந்திச்சு அதுக்காக நம்ம வந்து அலர்ட்டாக அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து அதான உண்மையான ரிசல்ட்ஸை நம்ம வந்து அடைய முடியும். எப்பயுமே நம்ம வந்து இப்போ வந்துட்டோம், என்ன டெய்லி நீங்கள் படிக்கணும்.